சுவிட்சர்லாந்தில் பிரபாகர பிரபாகம் எனது மக்களின் விடுதலைக்காக நூல் அறிமுக விழா நவம்பர் 20 லுட்சர்னில் நடைபெறுகின்றது. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 3 தசாப்தங்களாக வழங்கிய செவ்விகள், உரைகள், அறிக்கைகள், கடிதங்கள், ஆசை செய்திகள் ஆகியவற்றுடன் நிழல் படங்களும் தொகுக்கப்பட்டு வெளியிடப்படும் நூல். இது ஒரு ஆவண தொகுப்பு. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் விழா ஏற்பாட்டாளர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகளுக்காக வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. G20 மாநாட்டை நிறைவு செய்து கொண்டு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரான் தாய்லாந்திற்கு பயணமாகியுள்ளார். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் கலந்துவிட்டு, அதாவது உலக பொருளாதார பலம் பொருந்திய 20 நாடுகளின் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி இம்மான் மேக்ரான் அவர்கள் கலந்துவிட்டு தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு வரும் 18-19 தேதிகளில் நடைபெறும் ஆசிய பசிபிக் நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அங்கு சென்றுள்ளார். ஆசிய பசிபிக் நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பின் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி இம்மான் மேக்ரான் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்படும். ஆசிய பசிபிக் நாடுகளுடனான நல்லுறவையும் அவர்களுடனான பொருளாதார ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதே ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரானுடைய இந்த விஜயத்தின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் கடல் கடந்த தீவான பொலினேசி தீவுகள் பசிபிக் சமுத்திரத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் பிரான்சும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கவுடைய. மத்தியதரை கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த கப்பலில் இருந்து மீட்கப்பட்டு பிரான்சின் தூலோன் நகரத்திற்கு கொண்டுவரப்பட்ட 44 பேரில் 26 பேர் தற்பொழுது காணாமல் போயுள்ளனர். கடந்த வாரம் தூலோன் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட ஓஷியன் விக்கிங் கப்பலில் 230 பேர் அகதிகளாக இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 44 பேர் குடும்பங்கள் அற்ற சிறுவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு தூலோன் நகரில் உள்ள சமூக சேவை நிறுவனங்களிடம் இவர்கள் கையளிக்கப்பட்டிருந்த இந்த கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து 26 சிறுவர்கள் வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தங்களது உறவுகள் பிரித்தானியாவிலும் ஜெர்மனியிலும் இருப்பதாக அங்குள்ள சமூக சேவை நிறுவனங்களிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி இருப்பதாக தகவல்கள் இப்பொழுது தெரிவிக்கின்றன. பாபர்ஸ் லாஷப்பல் இடையே உள்ள இடத்தில் கூடாரங்கள் அமைத்து குடியிருந்த குடியேற்றவாசிகள், சட்டவிரோதமான குடியேற்றவாசிகளுக்கு தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக லாஷப்பல் மற்றும் பாபர்ஸ் மெட்ரோக்கு இடையிலான பகுதியில் பாலத்தின் கீழ் கூடாரங்களை அமைத்து தங்குபவர்களை போலீசார் அடிக்கடி வெளியேற்றி கொண்டிருந்தனர். இப்போலீசார் வெளியேற்றி கொண்டிருந்தாலும் அவர்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு வந்து கூடாரங்களை அமைத்துக் கொள்வார்கள். இவர்கள் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்றும் இவர்களுக்கு வீடுகள் இல்லை என்ற காரணத்தினாலும் இந்த பகுதியில் அவர்கள் கூடாரங்களை அமைத்து தங்குவது வழக்கம். இப்படி 3 வாரத்துக்கு முதல் போலீசாரால் சிலர் வெளியேற்றப்பட்டிருந்தனர். ஆனால் மீண்டும் 3 வாரங்கள் கழித்து மீண்டும் 956 பேர் கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்த வேளை வியாழக்கிழமை 17 நவம்பர் மாதம் போலீசார் அவர்களை மீண்டும் வெளியேற்றி அவர்களை தங்கும் இடங்களில் இப்பொழுது அவர்களை தங்க வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வியாழக்கிழமை 17 காலை நடைபெற்ற நடவடிக்கையிலேயே 956 பேர் இங்கிருந்து வெளியேற்றி இப்பொழுது தங்குமிட வசதிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கு தங்கியிருப்பதாகவும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றனர். இந்த 956 பேரில் கூடுதலானவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கப்படுகின்றனர். 2022 ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை சுமார் 5605 பேர் கூடாரங்களில் அமைத்து தங்கியிருந்தவர்கள் இப்பொழுது போலீசாரால்
வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தங்குமிட வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன. தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லா ஷெபெல் ரியான் ஜுவல்லரி. தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம். தங்க நகைகள் அனைத்தையும் இப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லா ஷெபெல். கனக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேண்டு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ. வெளிநாட்டவர்களால் பிரான்சிற்கு அச்சம் ஏற்படுவதாக பிரெஞ்சு மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சேசா கருத்து கணிப்பு நிறுவனம் சி நியூஸ் தொலைக்காட்சிக்காக நிகழ்த்திய கருத்து கணிப்பொன்றில் 39% பிரெஞ்சு மக்கள் வெளிநாட்டவர்களால் அச்சுறுத்தல் உண்டு என்று தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் தனித்துவத்துக்கு வெளிநாட்டவர்களால் அச்சுறுத்தல் உண்டு என்று அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் இப்பொழுது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கோஷங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் இந்த கருத்து கணிப்பு பெரும் வெளிநாட்டவர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பணவீக்கம் நிலவும் நிலையிலும் பனிச்சறுக்கலில் பங்கு பெற்றுவதற்கு அந்த விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு பிரெஞ்சு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். பிரெஞ்சு மக்களை பொறுத்தவரையில் கோடைகால விடுமுறை என்றால் கடற்கரைகள், குளிர்கால விடுமுறைகள் என்றால் மலையில் பனிச்சறுக்கல். இந்த விளையாட்டுகள் அது அவர்களின் முக்கிய விடயங்களில் ஒன்று, அதாவது ரெண்டு, அதாவது கோடைகாலம் மற்றும் குளிர்காலங்களில், கோடைகாலங்களில் கடற்கரைகளிலும் குளிர்காலங்களில் மலைப்பகுதிகளிலும் தங்களது விடுமுறைகளை கழிப்பது வழக்கம். இந்த வருடமும் அப்படியான செயற்பாடுகள் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு மக்களில் ஐந்தில் ஒருவர் மலைச்சறுக்கு விளையாட்டுகளில் இந்த வருடமும் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம் காரணமாக வெளியேற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த பட்சத்தில் பிரெஞ்சு மக்கள் மலையில் தங்களது பனிச்சறுக்கல் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பீனியன் வே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20% பிரெஞ்சு மக்கள் மலையில் பனிச்சறுக்கல் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் நாட்டில் நடைபெறவுள்ள உலக கிண்ணத்திற்கான உதைவந்தாட்ட போட்டியில் போட்டியிடுவதற்கு பிரெஞ்சு நாட்டு வீரர்கள் தயாராகி வருகின்றார்கள். இறுதியாக ரஷ்யாவில் நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளில் பிரான்ஸ் கோப்பையை வென்றிருந்தது. அதாவது உலக சாம்பியனாக 2018 பிரான்ஸ் கோப்பையை பெற்றுக்கொண்டது. 1998 பிரான்ஸ் முதலாவது உலக கோப்பையையும், 2018 தனது இரண்டாவது உலக கோப்பையையும் கைப்பற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் கட்டாரில் நவம்பர் 20 தொடங்கும் உலக கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக இப்பொழுது பிரெஞ்சு அணி அங்கு சென்றிருக்கின்றது. அங்கு இப்பொழுது பிரெஞ்சு அணி தனது பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கின்றது. 2022 நடைபெறும் இந்த உலக கோப்பையை யார் கைப்பற்றுவார்கள் என்ற போட்டி இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இதில் பிரெஞ்சு அணியும் முக்கிய இடத்தை வகிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பிரெஞ்சு அணி மீண்டும் கோப்பையை வென்று பிரான்சுக்கு மீண்டும் அதை கொண்டு வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 32 பங்கு பெற்றும் இந்த உலக கிண்ண போட்டியில் பிரேசில், அர்ஜென்டினா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் இந்த தடவை கோப்பையை வெல்வதற்காக கடுமையாக போராடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக்க நன்றி எஸ் கே ராஜன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா ஷெபெல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள் கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளோ, பாரிஸ் 10.